செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி ஆய்வு செய்தார். கழிவறைகள் சுத்தமில்லாமல் இருந்தது. ஒரு சில கழிவறையில் கதவும் இல்லை, வெளிச்சமில்லாமல் இருட்டாக இருந்தது. தூய்மை பணியாளர்களின் மேனேஜர் சிலம்பரசனை அழைத்து கேட்டார். வேலை செய்ய உங்களுக்கு தகுதி இல்லை, முடியவில்லை என்றால் உடனே வெளியே போங்க என சொன்னார். தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் கழிவறைகளை நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். டெஃபினெட்லி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுவதாக ஒரு ஸ்கோப் இருக்கின்றது. அது வந்து ஒரு உரிய அறிவுரை கொடுத்துருக்கோம். மறுபடியும் வந்து நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் அஃப்கோர்ஸ் இங்கே டாக்டர் அடிஷ்னல் டிஎம்இக்குள்ளே வந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து அடிக்கடி வந்துட்டு மெயின் நோக்கம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அனைத்து வசதிகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக ஒரு நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும். அது ஒரு உத்தரவு இருக்குது. அது ஒரு கான்ஸ்டன்ட் சேலஞ்சாக இருக்கும். நிறைய இடத்துல வந்து என்னுடைய வேண்டுகோள் கூட பப்ளிக்குடைய பேஷண்ட்ஸுடைய அட்டெண்டன்ஸ் சில டைம் பாத்ரூம் டாய்லெட்டில் கூட அந்த இருக்கக்கூடிய டேப்ஸ் வந்து டேமேஜ் பண்ணால் வந்து நாங்கள் பார்த்தோம். போட்டு பிரிவு அடுத்த நாள் டேமேஜ் ஆகுது. அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து பொதுமக்கள் கண்டிப்பாக கண்காணிக்க வேண்டும். டாக்டர்ஸ் தவிர அவங்களுக்கூட கண்காணிக்க வேண்டும். பட் அதே நேரத்தில் என்னென்ன கவர்மெண்ட் மூலமாக அடிப்படை வசதிகள் மேஜர் பில்டிங்ஸ் அல்லது பராமரிப்பு செய்ய வேண்டிய இருந்தால் அது செய்வதாக நாங்கள் கான்ஸ்டன்ட் அவங்களுக்கும் முயற்சி எடுக்க தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பெட்ஷீட்ஸ் கூட இங்கே கொடுக்கதா வந்து நாங்கள் உத்தரவு கொடுத்துருக்கோம்.